வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முந்தி இதுவரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் வீடியோவுக்கு கீழே வர ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பின்னாடியே வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இனி எங்கள் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சுமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஆலோ சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், சப்பாத்தி மாவு நான் ஆல்ரெடி வந்துட்டு பிசைஞ்சு வச்சுட்டேன். இங்கே வந்துட்டு நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மசிச்சுக்கோங்க. அடுத்து கடுகு 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 வெங்காயம் நல்லா பொடி பொடியாக அரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணும்பொழுது ரொம்ப வந்து குண்டாக இருந்தால் நம்ம வந்து உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணி நம்மளால் தேய்க்க முடியாது. அடுத்து கொத்தமல்லி, அதுவும் நல்லா நைஸாக சாப் பண்ணிக்கோங்க. 1 பச்சை மிளகாய், அதுவும் நல்லா நைஸாக சாப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆயில், 1/2 ஸ்பூன் சோம்பு. ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். அந்த நம்ம வந்து இப்போ ஆலு சப்பாத்திக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃப் பண்ணிடலாம். அந்த மசால் இப்போ நல்ல எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சனா கடுகு போட்டுடலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 ஸ்பூன் சோம்பு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். நான் வந்து இதில் கருவேப்பிலை போடல, ஏன்னா வந்து இப்போ கருவேப்பிலை முழுசு முழுசாக இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளால் சப்பாத்தி வந்து பிசைய முடியாது. அதனால் கருவேப்பிலை போடலை. அப்படி உங்களுக்கு போடணும் அப்படின்னா நல்லா பொடியாக கருவேப்பிலையும் அரிஞ்சிட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கோங்க. அதே மாதிரி எண்ணெய் ரொம்ப ஜாஸ்தி ஊற்ற வேண்டாம். இப்போ நம்ம வச்சுருக்க வெங்காயம் போட்டுடலாம். கொத்தமல்லி போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். இப்போ வெங்காயம் வணங்கணும்னா நம்ம வச்சுருக்க மஞ்சத்தூள் போட்டுடலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். வச்சிருக்க ஆல்ரெடி வந்து நான் உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சிருக்கேன், அது இதில் போட்டுடலாம். தண்ணி சுத்தமாக சேர்க்காதீங்க, ஏன்னா உருண்டை பிடிக்கிற மாதிரி வரணும். இப்போ நல்லா இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம மசால் தயாராகிடுச்சு. இப்போ அடுப்பு நிறுத்திட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம சப்பாத்தி வந்து பண்ணிடலாம். கொஞ்சம் பெரிய உருண்டை எடுத்துக்கோங்க. நீங்கள் நார்மலாக எடுக்கிறத விட கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வந்து தடியாக தேய்க்கணும், ரொம்ப நைஸாக தேய்க்கக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வச்சுருக்கோம்ல இந்த மசால், இதில் வந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். உருண்டை பண்ணிவிட்டு இதை நடுவில் வச்சுருங்க. இந்த மாதிரி மடிச்சிடலாம். மடிச்சிட்டு லைட்டாக அப்படி அமுத்திடலாம். இப்போ இதைய மறுபடியும் பொடியில் தொட்டுட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது, மெதுவாக தேய்க்கணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உள்ளேருந்து நம்ம ஸ்டஃப் பண்ணியிருக்க உருளைக்கிழங்கு வெளியில் வந்துடும்.
தோசை கல்லு சுட வச்சுக்கலாம். அதில் நான் வந்து ஆயில் வந்து ஆல்ரெடி ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சப்பாத்தி அதில் போட்டுடலாம். தடியாக தான் இருக்கும் ஆலு சப்பாத்தி, நைஸாக இருக்காது. ஏன்னா உள்ள நம்ம ஸ்டஃபிங் இருக்கனால. இப்போ மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா தடியாக இருக்கனால நீங்கள் கொஞ்சம் ஆயில் நல்லா விட்டால் தான் வேகும். இப்போ திருப்பி போட்டுடலாம். நம்ம சப்பாத்தி தயாராகிடுச்சு, எடுத்துடலாம். ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான ஆலு சப்பாத்தி தயாராகிடுச்சு. பார்க்கும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் செய்யறதுக்கு, ஆனால் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். செஞ்சு பாருங்கள். உள்ள ஸ்டஃபிங்லாம் இருக்கனால நமக்கு வந்து தொட்டுக்க எதுவும் இல்லைன்னா கூட நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். கட் பண்ணி காமிக்கிறேன். உள்ள ஸ்டஃபிங்கோட ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.